பிட்டால் ஷாருக்கானோட ரெட் சில்லிஸ் ப்ரொடக்ஷன் இன்னும் சில ப்ரொடக்ஷன்ஸ் கூட சேர்ந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்கிற ஒரு ஹாரர் சீரியஸ் தான் இது. தமிழ் தெலுங்கு அண்ட் ஹிந்தியில் வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீரியஸோட ஜானர் வந்து ஜாம்பிஸ். ஸோ இந்த மாதிரி ஜானர் வந்து நீங்கள் இங்கிலீஷில் நிறையா பார்த்துருக்கலாம். இந்தியாவில் வந்து இதுதான் முதல் முறையில் ஜாம்பி பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு வெப் சீரியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிட்டால் அப்படிங்கிற ஒரு மலை கிராமம். ஸோ அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழங்குடி மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அங்கே நிறையா நக்ஸலைட்ஸ் இருக்கிறதா வந்து மிலிட்ரிக்கு வந்து ரிப்போர்ட் வருது. ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் கொடுக்குற எந்த திட்டமும் வந்து அங்கே சரியாக போய் சேரதில்ல. அந்த மலை கிராமம் வந்து வளர்ச்சி அடையலை. ஸோ அதனால் வந்து அங்கே இருக்கிற மக்களெல்லாம் வந்து இடம்பெயர வச்சுட்டு அங்கே ஒரு ஹைவே போட்டோம்னா வந்து அந்த இடம் வந்து வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளான். ஸோ அதுக்காக ஒரு மிலிட்ரி குரூப்பை வந்து அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்மோடு அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மலைவாசிகள் வந்து அங்கே ஒரு டனல் இருக்குது, அந்த டனலை வந்து ஓப்பன் பண்ணால் தான் அந்த ஹைவே போட முடியும். ஸோ அந்த டனலை ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்து அந்த மலை கிராமத்தில் இருக்க மக்கள் வந்து அனுமதிக்கவே மாட்டுறாங்க. ஏன்னா உள்ளே வந்து நிறைய ஆவிகள் இருக்குது, பேய்கள் இருக்குது, நீங்கள் அதை கிளப்பி விட்ருவீங்க, அதனால் வந்து பேசாமல் போயிருங்க, இதுதான் வந்து நம்ம எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த மிலிட்ரி குரூப்புக்கு வந்து ஒரு ஆர்டர் வருது, நீங்கள் பழங்குடி மக்கள் சொல்கிறத வந்து கேட்காதீங்க, அவங்கள வந்து சுட்டு தள்ளிட்டு அந்த டனலை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட ஆர்டருக்கு எனக்கு அவங்க வந்து அந்த மாதிரி பழங்குடி மக்களை வந்து சுட்டு தள்ளிட்டு அந்த டனலை வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் அந்த சீரியஸோட கதை. வினித்குமார் சிங் விக்ரம் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு, அவர் தான் அந்த குரூப்பை வந்து லீட் பண்ணிட்டு போகிறாரு. இந்த சீரியஸ் நேற்று ரிலீஸ் ஆனதுலேருந்து இந்த சீரியஸ் வந்து ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் தான் வந்துட்டுருக்கு. நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பே பண்ணி ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காங்க, எல்லாமே பெய்டு ரிவ்யூஸ் அப்படின்றாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சீரியஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நேற்று இதை பார்த்தேன். என்ன கேட்டிங்கன்னா இந்த சீரியஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு சீரியஸையோ ஒரு படத்தையே வந்து பார்க்க தோணாது. ஸோ அது வந்து எந்த மாதிரியான கதை அண்ட் ஏதாவது ஒரு படத்தை கூட இதை வந்து கம்பேர் பண்ணி சொல்லும்போது தான் நமக்கு வந்து பார்க்க தோணும், ஓ இது இந்த மாதிரியான கான்செப்டா, ஸோ அப்போ வந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற சில விஷயங்கள் தோணும். அதுக்காக இந்த சீரியஸ் பார்க்கும்பொழுது எனக்கு சில படங்களோட ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. ஞாபகங்கள் வந்துச்சுன்னா அது அப்படியே அப்பட்டமாக காப்பி அடித்த விஷயம் அப்படின்னு சொல்ல வரல, அந்த படங்களோட இன்ஸ்பிரேஷன் வந்து இதில் இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து இங்கே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கார்த்தியோட கைதி படம் பார்த்துருப்பீங்க, ஸோ அந்த விஷயம் வந்து இந்த சீரியஸ் பார்க்கும்போது நிறைய இடங்கள் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா வந்து இதுவும் வந்து ஒரு நைட்டில் நடக்கிற கதை. ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து ஒரு பங்களா மாதிரியான ஒரு இடத்துல வந்து மாட்டிப்பாங்க, அதை சுற்றி வந்து ஜாம்பிஸ் வந்து அவங்க அட்டாக் பண்ண வருவாங்க, உள்ளே நுழையிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட கைதிலையும் வந்து அதே மாதிரியான விஷயங்கள் தான். ஒரு சில காலேஜ் ஸ்டூடெண்ட் அண்ட் ஒரு கான்ஸ்டபுள் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து மாட்டிப்பாங்க, அது உள்ளே போகிறதுக்கு வந்து நிறையா ரவுடி கும்பல் வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயம் வந்து அங்கேயும் இருக்கும், அதை வச்சு த்ரில்லிங்கான விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரியான சுச்சுவேஷன் இந்த சீரீஸில் வந்து நிறைய இடங்களில் இருக்குது, அதே மாதிரியான ஒரு ஃபீலிங்கையும் கொடுக்குது. அண்ட் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒயிட் வாக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் வருவாங்க, அவங்களோட மைண்டில் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கும், தீரா பசி. அவங்களோட ஏம் எல்லாத்தையுமே வந்து அந்த ஒயிட் வாக்கர்ஸோட லீடர் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவார், அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் வந்து அவரோட படை வந்து பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த சீரீஸில் வந்து இந்த ஜாம்பிஸ் குரூப் இருக்காங்க. ஸோ அந்த ஜாம்பிஸ் படைக்கு வந்து ஒரு படைத்தலைவன் இருக்கார், கானல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்மளோட பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த ஒரு கானல் அவர். ஸோ அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் வந்து அவரோட படை பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இதுலையும் இருக்குது. மேக்கப் முதற்கொண்டு ஒயிட் வாக்கர்ஸோட மேக்கப் தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்களும் ஞாபகப்படுத்துச்சு. அண்ட் கடைசியாக விக்ரம் அண்ட் பிட்டால், இந்த விக்ரம் அண்ட் வேதாளம் கதைகள் வந்து நமக்கு நிறைய பார்த்துருப்போம். தமிழில் ரிலீஸ் ஆன விக்ரம் வேதா படம் கூட வந்து அதை பேஸ் பண்ணி நான் பண்ண விஷயந்தான். ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த சீரீஸ்லேயும் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த வேதாளம் அப்படிங்கிற கேரக்டர் வந்து அந்த ஜாம்பியோட தலைவர் கானல்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து இந்த படத்தோட ஹீரோவை வந்து சில விஷயங்கள்லாம் பேசி வந்து மயக்க ட்ரை பண்ணுவார். இந்த சீரீஸோட கிளைமேக்ஸை கூட பார்த்திங்கன்னா வந்து ஒரு கதை சொல்லி க்வெஸ்சன் கேட்குற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த விக்ரம் வேதாளம் அந்த கதையோட தாக்கம் வந்து இதுலேயும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு மெட்டாஃபரிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு ஹைலைட் இந்த சீரீஸில். நிறையா த்ரில்லிங்கான மூமெண்ட்ஸ் இருக்குது இந்த சீரீஸில். முக்கியமாக வந்து நம்மளை பயமுறுத்துறதுக்கு ஜம்ஸ்கர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜம்ஸ்கர்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லல, அதை கரெக்டாக யூஸ் பண்ணால் வந்து ஆடியன்ஸை வந்து சூப்பராக என்டர்டெயின் பண்ணலாம். அதை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப மினிமலான ஒரு பட்ஜெட்டில் தான் எடுக்கப்பட்ட ஒரு வெப் சீரிஸ் தான். ஸோ அதை வந்து ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 2018 கோல் அப்படின்ற ஒரு சீரியஸ் ரிலீஸ் ஆச்சு, அதையும் வந்து இந்த வெப் சீரிஸ் டைரக்ட் பண்ண அதே இயக்குனர் தான் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அந்த சீரீஸோட கதையும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ்டு சரௌண்டிங்கில் தான் நடக்கும், ரொம்ப மினிமலான பட்ஜெட்டில் தான் பண்ணியிருப்பார். ஸோ அதே மாதிரி தான் இதையும் பண்ணியிருக்காரு, அட் த சேம் டைம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக டைம் இருந்தால் இதை வந்து வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்ச் வெப் சீரிஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். நன்றி, வணக்கம்.